அனைவருக்கும். நான் உங்கள் ஏன்மறை மருத்துவன் செந்தில்குமார் பேசுகிறேன். அதாவது ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம் என்னோடய வீடியோ ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில் இந்த பேக் பெயினுங்கிறது எப்பயுமே இருக்குங்க, இல்லைவெல்லாம் இல்லை. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிற பேசிக்கான விஷயங்கள், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லிடுறேன். கரெக்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுறது மெயினாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த டைமில் ரொம்ப காமனாக இந்த பெயினில் மாட்டுறாங்க, பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற பொசிஷன் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின் பண்ணுங்க. கண்ணா பின்னான் படுத்துட்டு பண்ணுறது, கம்மந்து படுத்துட்டு மொபைல் நெஞ்சுக்கட்டியில் தலான வச்சுட்டு லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி செவுத்தில் சாஞ்சிட்டு யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா எப்படி உட்காராங்க அப்படின்னா பட்டக்கில் உட்காரோம். வி ஷுட் லேண்ட் ஆன் தி ஸ்கில் டியூப் ராசிட்டின்னு சொல்லுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் சிட்டிங் இன் அ சாக்ரம் லம்பார், அதாவது முதுகு நடு முதுகு கீழ் முதுகில் உட்காறது. அப்படி படுத்துக்கிட்டே சாஞ்சிக்கிட்டே செவுத்து சாஞ்சி உட்காந்து வந்து கீழே வந்துடுவாங்க. லேப்டாப் அப்படிங்கிறது இட் ஷுட் பி யூஸ்ட் ஆன் த லேப், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த லேப்பை மடியில் வச்சு தான் யூஸ் பண்ணுங்கிறது கான்செப்ட் லேப்டாப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த லேப்டாப்பை நீங்கள் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக் ப்ராப்ளம், பேக் ப்ராப்ளம். இதை டிஸ்க் ப்ரோலாப்ஸாக கூட நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் செக் பண்ணும்போது பெயின் சரியாகாது, ஃபஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துடுவாங்க, அங்கே ஒரு மாதம் மெடிசன் தராங்க, பெயின் சரியாகலை அப்படின்னு திரும்ப எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்புறம் டிஸ்க் பல்ஜினால வந்ததுங்கிறத ஒரு பேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த பேட்சை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு ஒரு மெமரிக்குள்ளே போயிடுறீங்க. ஸோ இது சிம்பிளான விஷயங்கள். நீங்கள் கரெக்டாக உட்கார்றது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்கிறது, ஸ்லீப் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நான் ஒரு வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்லீப் ஹைஜீனுங்கிறது தூங்குறது, நேரத்துக்கு 10 மணிலேருந்து 6 மணி நேரம் உறக்கம், இல்லை 9 to 5 or 5 அந்த மாதிரியான உறக்கம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளெக்சிபிலிட்டினா சும்மா படியேற இடத்துல படியேறுங்க, லிஃப்ட் இருக்க இடத்துல லிஃப்ட் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் பாடியோட மொபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை மெயினும் பண்ணாவே நீங்கள் இதிலேருந்து நல்லா வெளியில் வரலாம். அந்த பேக் பெயினை நீங்கள் இன்னமும் நீங்கள் அந்த கால் எழுந்துச்சுன்னு முதுகு கேட்சியாக இருக்குது, பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் படுக்கிற மேட்ரஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படுக்கிற பெட்டு அது வந்து ரொம்ப குழியே போகாமல், ரொம்ப நாளாக மாற்ற வேண்டிய பெட்டுகளாக இருக்குது அப்படிங்கிறபோது அதை மாற்றுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார டேபிள் சேரில் ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு தலைவாணி போட்டு கூட உட்காருங்க. பட்டக்கடியில் ஒரு குட்டி டர்க்கி டவல் மடித்து வச்சுட்டு உட்காறது. அப்புறம் கால் எப்பயுமே நீங்கள் உட்காரும்போது கால் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி உட்காரமா, ஹைட்டாக உட்காராமல் 2-3 தலைவாணி போட்டு உயரமாக உட்காரது, கால் தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டூஸ் அண்ட் டோன்ஸை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் தனித்தனியாக உங்களோட சொல்லிட்டு வரேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உட்கார பொசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து நீங்கள் படுத்து தூங்குகிற பொசிஷன். அப்புறம் உறக்கம், 8 மணி நேரம் உறக்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற ஐட்டங்களை மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக ஃபேட்டி ஆசிட்ஸ் சாரி ஃபேட்டி ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. கரெக்டாக சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் வேணும் சார், ப்ரோட்டீன் ஓகே. முட்டை இஸ் அ குட் டயட், முட்டை எடுத்துக்கோங்க. வால்நட்டு, பாதாம், முந்திரி இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பேக் பெயினை வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் கொண்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே இதிலேருந்து நல்லா வெளியில் வரலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 65% எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் இது பண்ணுங்க, இது பண்ணக்கூடாதுங்கிறதே யாருமே சொல்கிறதுக்கு ஆளுங்க. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வந்து எரக்னாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் ஈவன் தோ எரக்னாமிக்ஸ் வித் டயட் ப்ளஸ் வாக்கிங் பேட்டர்ன், எப்படி வாக் பண்ணணும், என்ன சாரி என்ன மாதிரியான வாக்கிங் போகணும், அதெல்லாமே சொல்லும்போது இதில் இருந்து வெளியில் வரலாம். நன்றி, வணக்கம்.